கேபிஎஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ஜி கே. எனக்கும் நம்மளுடைய சேனலுக்கும் ஆதரவா இருக்க அனைத்து நல்லவங்களுக்குமே மனமார்ந்த நன்றி. சோ இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு ஆப் ரிவ்யூ பண்ண போறோம், ஒரு வெப்சைட் ரிவ்யூ பண்ண போறோம். எதற்கான ஆப், எதற்கான வெப்சைட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலி ஆன்லைன் லைப்ரரி, அது பங்குச்சந்தைக்கான ஒரு ஆன்லைன் லைப்ரரி. ஓகே, இந்த ஆப் பத்தி தான் ரிவ்யூ பண்ண போறோம். சோ இந்த வீடியோடைய தலைப்பு ஜெரோதா வர்சிட்டி ரிவ்யூ. ஓகே, இதை பத்தி நம்ம டீடைலா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கோம், இது வரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, இந்த வீடியோ கீழ சப்ஸ்கிரைப் பண்ண பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, பக்கத்துல உள்ள பெல் பட்டன் பிரஸ் பண்ணி என்னோட புதிய வீடியோ உடனே நோட்டிபிகேஷன் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனல டெலிகிராம் மற்றும் பேஸ்புக்ல ஃபாலோ பண்ண, அதுக்கு நீங்க பண்ண வேண்டிய விஷயம் கீபிஎஸ் டைப் பண்ணி சர்ச் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கலாம். சோ நம்ம பல வீடியோக்கள் சொல்லியிருக்கோம், பங்கு சந்தையில இன்னைக்கு ட்ரேட் பண்றவங்களா இருக்கட்டும், இல்ல இன்வெஸ்ட் பண்றவங்களா இருக்கட்டும், இவங்களுடைய சதவீதம் ஒட்டுமொத்த இந்தியாவோட மக்கள் தொகையில எவ்வளவு பாத்தீங்கன்னா 5% அதிகபட்சமா. இந்தியாவோட ஒட்டுமொத்த மக்கள் தொகை 120 கோடி மக்கள். அதுல வந்துட்டு 6 கோடி மக்கள் தான் வந்து இது வரைக்கும் என்எஸ்டில ரெஜிஸ்டர் பண்ணாங்க. நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்தோம், 6 கோடி மக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகபட்சமா ஒரு 5% தான் சொல்லலாம். ஓகே, அப்படின்னா கிட்டத்தட்ட 110 கோடி மக்களுக்கும் மேல வந்து இன்னும் வந்து பங்குச்சந்தை வரல. இதற்கு காரணம் என்ன அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, கண்டிப்பா பங்குச்சந்தை பத்தின ஒரு அறியாமை, பங்குச்சந்தை பத்தின ஒரு நாலேஜ் இல்லாததான். சோ இன்னைக்கு வந்துட்டு நம்ம ஏன் வந்து இப்பதான் நம்ம ரீசனா இந்த 6 கோடி மக்களும் வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, ரீசனா வந்தவங்க இருக்கும் பர்டிகுலர் பார்த்தீங்கன்னா லாக்டவுன் ஏகப்பட்ட பேர் நியூ அக்கௌண்ட்ஸ் ஓபன் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்த பார்த்தோம். இதற்கு காரணம் என்ன, நம்ம பழையதுல இருந்து பாத்தீங்கன்னா பங்குச்சந்தையா ஒரு கேம்பிளிங், ஓகே, அதுக்கப்புறம் வந்து அது ஒரு பெட்டிங் பிளேஸ், இப்படினே வந்து நம்மளுடைய மூதாதையர்கள் சொல்லி கொடுத்திருந்தாங்க. சோ இந்த ஒரு அடிப்படையில தான் பாத்தீங்கன்னா பங்குச்சந்தை எல்லாருமே தூரமா விளையினாங்க. சோ இன்னைக்கு யூடியூபா இருக்கட்டும், நிறைய தகவல் தொழில்நுட்பத்தினால நிறைய பேர் விஷயத்தை நம்ம பரிமாறிக்கொண்டதுனால அதனுடைய ஆக்சுவலி நாலேஜ் வந்துட்டு வளர்ந்துட்டு சொல்லலாம். சோ அந்த நாலேஜை வளர்க்கக்கூடிய ஒரு பங்கெடுக்கக்கூடிய ஒரு நிறுவனமா இன்னைக்கு அமைஞ்சிட்டு இருக்கு ஜெரோதா. சொல்லலாம் ஜெரோதா ஏன் வந்து இந்த ஒரு 10 வருட கால இடையில மிகப்பெரிய ஒரு நம்பர் ஒன் ஆன்லைன் டிஸ்கவுண்ட் ப்ரோக்கிங் கம்பெனியா வளர்ந்துருக்காங்க. அதுக்கு காரணம் வந்துட்டு அவங்க வந்து அவங்களோட இனிஷியேட்டிவ்ஸ், பிசினஸ் டிரான்ஸ்பரன்சினே சொல்லலாம். சோ அதாவது வந்துட்டு அன்னைக்கு எல்லாமே வந்து ஒரு டிஃபரெண்டா வந்து பார்க்கப்படுது. ஒரு ஹோட்டல்ல போனீங்கன்னு வச்சுக்கலாம், அதாவது வந்து அந்த சமைக்கிற இடத்த உள்ள வரக்கூடாது, அது அனுமதி என்று உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு போட்டுருப்போம். அப்படின்னா வந்து அந்த சமைக்கிற இடத்த நம்ம பார்க்க முடியாது, ஒன்லி அந்த சர்வ் பண்ற இடத்த மட்டும் தான் பார்க்க முடியும், அங்கதான் ஃபுட் வாங்க முடியும். ஓகே, இன்னைக்கு நீங்க பெங்களூர்லாம் போனீங்கன்னா அந்த சமைக்கிற இடத்தையும் வந்து டோட்டலா வந்து உங்களுக்கு முன்னாடி தான் சாப்பாடு, அந்த ஓப்பனிங் ஃபுல் ஏரியா விட்டுருப்பாங்க, நீங்க கண்ணால பாக்கலாம் குக் பண்றது, அவங்களோட பாத்திரங்கள் ஆக்சுவலி வந்து கிளீன்லினஸ் நம்ம பார்க்கலாம். ஓகே, சோ எதற்காக தான் சொல்றேன், இதுக்கு எல்லாமே வந்து திங்க் அவுட் ஆஃப் த பாக்ஸ் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில வந்து ஆரம்பிச்சு ஆயிடுச்சு. அன்னைக்குலாம் ஒரு மேனேஜர் என்ன சொன்னாலும் அதுதான் வந்து சபார்டினஸ் கேட்கும், இன்னும் கேட்கணும். இன்னைக்கு சில கம்பெனில இருக்குன்னு சொல்ல சில கார்பரேட் கம்பெனி எல்லாம் என்ன பாதையில முன்னோக்கி போயிட்டு இருக்காங்க, எந்த ஒரு ஆக்சுவலி ஒப்பீனியன் வந்து சபார்டினேட் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்க்ளூஷன் அண்ட் டைவர்சிட்டி சொல்லிட்டு நிறைய கார்பரேஷன் கம்பெனி வந்து ப்ரோக்ராம்ஸ் போட்டு அப்படின்னு அர்த்தம். அன்னைக்குலாம் வந்து ஒரு கம்யூனிட்டி அவங்களுடைய கம்யூனிட்டி இனத்தை சேர்ந்தவங்க மட்டுமே ஒரு அந்த பிசினஸ் வச்சிருந்தாங்க. இப்ப அப்படி கிடையாது, டிஃபரெண்ட் பீப்புள், டிஃபரெண்ட் ஜெண்டர் வேணும். ஏன்னா வந்துட்டு ஐடியாஸ் வந்துட்டு டிஃபரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் இந்த ஒருத்தவங்க இருந்து வராது அப்படிங்கறத தெள்ள தெளிவா புரிஞ்சுட்டாங்க. சோ அந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னா ஜெரோதா வந்து டோட்டல் எல்லாமே திங்க் அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்க் பண்ணாங்க. அப்போ இந்த 110 கோடி மக்களையும் உள்ள கொண்டு வரணும்னா அதற்கு பண்ண வேண்டிய விஷயம், நம்ம வந்துட்டு நாலேஜை வந்துட்டு கொண்டு வரணும், நாலேஜுக்கான ஒரு மெட்டீரியல்ஸை கொடுக்கணும், நிறைய ப்ராடக்ட்ஸை கொடுக்கணும் சொல்லிட்டு அவங்க ஏகப்பட்ட ஆக்சுவலி இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட்ஸ் வந்து லான்ச் பண்ணாங்க. அது ஸ்மால் கேஸா இருக்கட்டும், அவங்களோட பேக்கடப்ல, அதுக்கப்புறம் வந்துட்டு காயினா இருக்கட்டும், மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ண டைரக்ட் ஸ்ட்ரீக்கா இருக்கட்டும், ஆல்கோ ட்ரேடிங், இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் இன்னொரு ப்ராடக்ட் அதுல வந்து ஒரு பெஸ்டா பார்க்க போற ஒரு ப்ராடக்ட் தான் இந்த ஜெரோதா வர்சிட்டி. ஓகே, சோ இதை பத்தி தான் பார்க்க போறோம். சோ ஓவரால ஜெரோதா எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜெரோதா பிலீவ் தட் ஸ்டாக் ட்ரேடிங் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் பிசினஸ் அண்ட் ஃபார் எவ்ரி பிசினஸ் யூ ஷுட் ஹேவ் நாலேஜ் ஃபார் இட். ஓகே, சோ எந்த ஒரு பிசினஸ் பண்ணாலும் அதுக்கான நாலேஜ் பண்ணணும். சும்மா நீங்க பண்ணி ஒரு பணத்தை சம்பாதிச்சீங்கன்னா அது கண்டிப்பா வந்து ஒரு ஃப்ளூக்காவோ இல்ல வந்துட்டு ஒரு என்ன சொல்றது ஒரு லாட்டரியா தான் இருக்கும், அது எவ்ரி டைம் கிடைக்கிறது கிடைக்காது. ஓகே, சோ அதுக்கான ப்ராசஸ் என்ன, அதுக்கான நாலேஜ் என்ன கத்துக்கணும், அந்த அடிப்படையில் தான் இந்த ஜெரோதா வர்சிட்டி வந்து என்ன சொல்றது ஒரு இந்த ட்ரேடர்ஸ் மத்தியில ஒரு நல்ல ஒரு சிறந்த ஒரு இடம் எல்லாத்தையும் கத்துக்கிறதுக்கு, அது பிகினரா இருக்கட்டும், இன்டர்மீடியட்டா இருக்கட்டும், அட்வான்ஸ் இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து பயனுள்ள ஒரு ஆக்சுவல் வெப்சைட்டா அமையுது அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்றமும். இதற்கான வெப்சைட் பேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெரோதா வர்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கூகுள்ல போட்டீங்கன்னா இந்த வெப்சைட் ஆக்சுவலி பேஜ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, அந்த வர்சிட்டி பேஜ்ல ஃபர்ஸ்ட் டைம் வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரீ அண்ட் ஓபன் ஸ்டாக் மார்க்கெட் அண்ட் பினான்சியல் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. இதற்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஜெரோதா ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓபன் பண்ணா, டிமார்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணா, இந்த லிங்க்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுப்பாங்க உங்களுடைய இன்ட்ரோடக்ஷன் மெயில். சோ ஜெரோதா ட்ரேடிங் அக்கௌண்ட் இல்லாதவங்க இந்த வீடியோ கீழ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம், வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ஸ் கொடுத்துருக்கோம், ஜெரோதாவோட லிங்க், ஈவன் வந்து கமெண்ட் செக்ஷன் கொடுத்துருக்கோம், அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஆக்சுவலி நீங்க ஜெரோதா நம்பர் ஒன் டிஸ்கவுண்ட் ப்ரோக்கிங் கம்பெனி ஜெரோதா வந்து நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம், கேபிஎஸ் சென்டருக்கும் சப்போர்ட் பண்ணலாம். சோ வர்சிட்டி இஸ் அன் எக்ஸ்டென்சிவ் அண்ட் இன் டெப்த் கலெக்ஷன் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட் அண்ட் ஃபினான்சியல் லெசன்ஸ் கிரியேட்டட் பை கார்த்திக் ரங்கப்பா அட் ஜெரோதா. இட் இஸ் ஓபன்லி அக்சசிபிள் டு எவ்ரிஒன் அண்ட் இஸ் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ஃபினான்சியல் எஜுகேஷன் சோர்சஸ் ஆன் தி வெப் அப்படி சொல்லிருக்காங்க. இத படிச்சவங்க ஏகப்பட்ட பேர் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து கீழே வந்து கமெண்ட்ஸ்ல கொடுத்திருக்காங்க இந்த ஜெரோதா வர்சிட்டி.
கிடைக்கல. சோ இதனுடைய ஆர்த்தர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்த்திக் ரங்கப்பா அப்படிங்கிறது தான் இதனுடைய ஆர்த்தர். சோ இந்த ஜெரோதா வந்து ஆரம்ப காலத்துல காமத் அசோசியேட்ஸ் அப்படிங்கிற ஒரு பேர்ல வந்து செயல்பட்டுச்சு. அந்த பிரிவுல இருந்து இவர் இருக்காரு அந்த கார்த்திக் ரங்கப்பா சொல்லிட்டு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிபிஎச் ஜெரோதால இவரோட லிங்க்டின் ப்ரொஃபைல வந்து நீங்க இங்க கிளிக் பண்ணீங்கன்னா அந்த ப்ரொஃபைலையும் இவரை பாத்தீங்கன்னா தகவலும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். பேசிக்கலி வந்து ஒரு டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் வந்து ஒரு படிச்சவர். சோ கார்த்திக் ரங்கப்பா இவர் வந்து ஒரு பெங்களூரை சார்ந்தவர், அதாவது கர்நாடக சார்ந்தவர். ஓகே, இவர் வந்து இந்த புக்கை வந்துட்டு இந்த ஆன்லைன் லைப்ரரி வந்து ரொம்ப சிம்பிளாகவும், அதாவது வந்து ரொம்ப இங்கிலீஷ் வந்து ஹைஃபை தெரிஞ்சவங்க மட்டும்தான் படிக்க முடியும் கூடாது, எல்லாருமே வந்து எளிமையா புரிந்துக்குள்ள நடையில வந்துட்டு ஒவ்வொரு ஆர்டிகிள் மாடியூல் வந்து தொகுத்திருக்காரு. அந்த மாடியூலுடைய முடிவுல வந்துட்டு அழகா வந்து என்ன பண்ணிருக்காரு, கீ டேக்அவேஸ் அந்த ஒரு மாடியூல் வந்துட்டு ஒரு 10 பேஜா இருக்கட்டும் 20 பேஜா இருக்கட்டும் அந்த 20 பேஜில் உள்ள கீ கண்டென்ட் கீழே கொடுத்திருக்காரு. அதெல்லாம் வந்து நீங்க படிக்கக்கூடிய விஷயம். சோ இதுதான் அவருடைய ப்ரொஃபைல். இந்த ப்ரொஃபைல் நீங்க ஃப்ரீ டைம்ல நீங்க பாக்கலாம். சோ ஜெரோதால இப்போதைக்கு வந்து எத்தனை மாடியூல்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 12 மாடியூல்ஸ். இந்த மாடியூல்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 8-9 மாடியூல்ஸ் இருக்கும் போதுல நான் படிச்சுட்டு வந்துட்டு இருக்கு. அப்படின்னா ஒவ்வொரு புதிய மாடியூலும் இந்த ரங்கப்பா வந்து கார்த்திக் வந்துட்டு ஆட் பண்ணிட்டே வந்துட்டு இருக்காரு. சோ இப்போ என்னென்ன மாடியூல்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ட்ரடக்ஷன் டு ஸ்டாக் மார்க்கெட், ரெண்டாவது டெக்னிக்கல் அனலைசிஸ், மூணாவது ஃபண்டமெண்டல் அனலைசிஸ், நாலாவது ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங், அஞ்சாவது வந்து ஆப்ஷன்ஸ் தியரி, ஆறாவது ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ், பல வகையான ஸ்ட்ராட்டஜிஸ், ஓகே, புல் ஸ்ட்ராட்டஜி, பியர் ஸ்ட்ராட்டஜிஸ் அதெல்லாம், அதுக்கப்புறம் மார்க்கெட்ஸ் அண்ட் டாக்ஸேஷன், கரன்சி, கமாடிட்டி அண்ட் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், ட்ரேடிங் சைக்காலஜி, ட்ரேடிங் சிஸ்டம், பினான்சியல் சிஸ்டம், இன்னர் ஒர்த், மைண்ட் ஓவர் மார்க்கெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 12 மாடியூல்ஸ் கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஓகே, சோ நீங்க ஒவ்வொரு மாடியூலும் கிளிக் பண்ணா அதனுடைய சப் கண்டென்ட் நீங்க பார்க்கலாம். ஓகே, இந்த மாதிரி சப் கண்டென்ட் கொடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் எந்த ஒரு சப் கண்டென்ட் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா நான் சொன்ன மாதிரி கீ டேக்அவேஸ் அதையும் நான் காட்டுறேன். இன்னொரு சிறப்பம்சம் என்னன்னா, நீங்க வந்துட்டு எனக்கு வந்து ஆன்லைன் வெப்சைட்ல படிக்கிறத விட நான் பிரிண்ட் எடுத்து படிக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கான டவுன்லோட் PDF அப்சலூட்லி ஃப்ரீ அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு ஹிடன் சார்ஜஸ் கிடையாது. இதுல நீங்க டவுன்லோட் பண்றதுக்கு இருக்கட்டும், இந்த ஆக்சுவலி பேஜை நீங்க படிக்கிறதுக்கு இது அற்புதமா வந்து ஈவன் ஆப்லையும் தொகுத்து வந்திருக்கேன். அதுல உங்களோட ப்ராகிரஸ் நீங்க படிக்கிறதுக்கான ப்ராகிரஸ் வந்துட்டு ப்ராகிரஸ் ரிப்போர்ட் மாதிரி காட்டுவாங்க. அது வந்து உங்களுக்கு ஆப்ல நடந்தது காட்டுறேன். சோ இந்த டவுன்லோட் PDF நீங்க கிளிக் பண்ணா நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணிக்கிட்டு வந்துட்டு நீங்க ஆன் த கோ நீங்க எங்க வேணா படிச்சுக்கலாம். உங்களுக்கு பேப்பர் ஃபார்ம்ல படிக்கணும் ஆசைப்பட்டா கூட ஓகே. சோ இது வந்துட்டு இதனுடைய அற்புதமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் அந்த கண்டென்ட் கிளிக் பண்ண நான் சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு கீ டேக்அவேஸ் பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கீ டேக்அவேஸ் ஒவ்வொரு இதுலயும் வந்துட்டு கீழே போனீங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. இது வந்து என்ன அப்படின்னா, சோ இந்த மாடியில படிச்சு பிடிச்ச பிறகு இதனுடைய நோட்ஸ் என்ன அப்படிங்கிறது அழகா கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு சிறப்பம்சம் என்னன்னா, நீங்க வந்துட்டு உங்களுடைய கேள்விகளை வந்துட்டு இங்கே இந்த மாடியூல் சம்பந்தமான கேள்வி இங்கே நீங்க கேட்கலாம். யூடியூப்ல எப்படி கேட்கறீங்களோ அதற்கு வந்து ஆத்தரும் ரெஸ்பாண்ட் பண்ற, அதுதான் ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம். அவருக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இப்பயும் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு தான் இருக்காரு அந்த இந்த மாடியூல் ஆரம்பிச்ச காலத்துல இருந்து இன்ன வரைக்கும் அப்படின்னு சொல்லுவோம். சரி, இது வந்துட்டு இதனுடைய ஆப் வந்து நான் சொன்ன மாதிரி பிளே ஸ்டோர்லயும் கிடைக்குது, ஆப் ஸ்டோர்லயும் கிடைக்குது. சோ இதை வந்து உங்களுக்கு காட்டுறேன் அடுத்த ஸ்லைட்ல. சரி, இந்த மாடியூல வந்து ஃபர்ஸ்ட் வந்து இங்கிலீஷ்ல கொடுத்தாரு ஓவரால் இந்த ஜெரோதா வர்சிட்டியா, இப்ப ஹிந்தியில வந்து ஆட் பண்ணிருக்காரு. இது நீங்க கிளிக் பண்ணினா ஹிந்தி லாங்குவேஜ்லயும் பார்க்க முடியும். இதை வந்து அடுத்த பல மொழிகள்ல வந்து கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஜெரோதா ஆசைப்பட்டு இருக்காங்க. சோ தமிழ் இங்கிலீஷ் இந்த மாதிரி இது வந்துச்சுன்னா கண்டிப்பா தமிழ பத்திலாம் வந்துச்சுன்னா நம்ம மக்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வரப்பிரசாதனை சொல்லுவோம். சோ இதை தாண்டி அந்த ஒரு சம்பவத்தை சொன்னாரு. இதுதான் வந்து இந்த வீடியோ ஆரம்பத்துல சொன்னேன், நம்ம வந்து ஸ்கூல்ல படிக்காத விஷயம் என்ன, டாக்ஸேஷன், அதுக்கப்புறம் இன்ஃபிளேஷன். சோ அதை தாண்டி வந்துட்டு எப்படி வந்து பணத்தை சேமிக்கிறது, எப்படி பணத்தை சேமிக்கிறதுக்கான விஷயங்கள் கத்துக்கிறது, எதுவுமே வந்து நம்ம ஸ்கூல்ல இல்லாதனால இன்னைக்கு வந்து நம்மளுடைய பங்குச்சந்தையுடைய பார்ட்டிசிபேஷனா இருக்கட்டும் இல்ல நம்மளுடைய சேவிங் ஹேபிட்டா இருக்கட்டும் ரொம்ப வந்து போராவே இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். இவரு வந்துட்டு எங்க ஒர்க் பண்றாரு அப்படின்னா ஜெரோதா. ஓகே, இவரோட குழந்தை வந்து 7 வயசு குழந்தை அடிக்கடி அப்பா நீங்க என்ன ஒர்க் பண்றீங்க, ஜெரோதா ஒர்க் பண்றமா, அதுல என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டா இவருக்கு சொல்ல தெரியல, இல்ல சொன்னா கூட அந்த குழந்தையால வந்து புரிஞ்சுக்க முடியல. அப்ப ஒரு உணர்ந்த விஷயம் என்னன்னா, இந்த விஷயங்கள் நம்ம ஆரம்பத்துல கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 புக் வந்து எழுதியிருக்காரு. பாக்ஸ் செட் ஆஃப் 5 புக்ஸ் இன்ட்ரோடியூசிங் 5 பினான்சியல் கான்செப்ட்ஸ் டு சில்ட்ரன், இதை வந்து கொண்டு வந்தவர்கள் இந்த கார்த்திக் ரங்கப்பா தான். அதனுடைய ரிவ்யூ கூட வந்து நியூஸ் பேப்பர்ல போட்டுருக்கு. சோ இந்த புக்ஸையும் வந்து நீங்க உங்களுடைய குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்கலான்னு கொடுக்கலாம். ரெண்டாவது வந்துட்டு அதுக்கு வந்து ஒவ்வொரு இதுக்கும் ஒரு கதை சொல்லியிருக்காரு அந்த கதை ஃபார்ம்ல. ரெண்டாவது வந்து நிறைய கார்ட்டூன்ஸ் ஃபார்ம்ல இது கொடுத்திருக்காரு, எங்க குழந்தைங்களுக்கு கிஃப்ட் பண்ணலாம். இது என்ன அற்புதமான விஷயம்னா, நான் PDF தான், இதை பிரிண்ட் தான் வாங்கணும் இல்லை, இது PDF டவுன்லோட் பண்ணி நீங்களே பிரிண்ட் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். பர்டிகுலர் கலெக்ட் பண்ணி கொடுத்தா இன்னும் வந்துட்டு அவங்களுக்கு எளிமையா புரியும். நீங்க படிச்சுன்னு சொல்லலாம். அனு லேர்ன்ஸ் டு சேவ் அப்படிங்கிற சேவிங் ஹேபிட் வந்து கொடுத்துருக்காங்க. மணி இஸ் மணி அப்படிங்கிற ஹேபிட், விஸ்ராம்புஸ் பஸ் ஜேர்னி, ஒன் அண்ட் ஹாஃப் ஸ்டோரிஸ், த கேக் ஷாப், இது மாதிரி நம்மளுக்கு மட்டும் இல்லாமல் நம்மளோட சில்ட்ரன்ஸுக்கும் வந்துட்டு இந்த ஹேபிட்டை வளர்த்துக்காக இதை எழுதியிருக்காரு.
சொல்லலாம். இதுதான் ஜெரோதாவுடைய வர்சிட்டியினுடைய சிறப்பம்சம். சோ இத தாண்டி நான் ஏற்கனவே சொன்ன ஜெரோதா ஆப்பும் இருக்குது, அதாவது வர்சிட்டியினுடைய ஆப்பும் இருக்குது, அதுதான் இந்த ஆப். இதுவும் வந்து கிட்டத்தட்ட நல்ல ஒரு ரிவ்யூஸ் வந்து மக்கள் மத்தியில வந்து கிடைச்சிருக்கு. 4.5 வந்துட்டு 5 வந்துட்டு ரேட்டிங். இவங்களுடைய மற்ற ஆப்ஸ் உங்களுக்கு தெரியும், கைட்டு, அதுக்கப்புறம் காயின், பல்ஸ். இந்த பல்ஸ பத்தி நம்ம ஏற்கனவே ரிவ்யூ பண்ணிருக்கோம். சோ இந்த ஆப்ல என்னென்னலாம் நீங்க பாக்கலாம் அப்படிங்கறத உங்களுக்கு நான் காட்டு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க ஜெரோதா பிளே ஸ்டோர்ல போயிட்டு வர்சிட்டிக்கான ஆப் நீங்க டவுன்லோட் பண்ணுங்க. ஆப் டவுன்லோட் பண்ண பிறகு இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் பேஜ் வரும். சோ இதுல எடுத்துட்டா 4 டேப் இருக்கு. கீழே வந்துட்டு ஹோம் அப்படிங்கிற டேப், ரெண்டாவது வந்துட்டு வால்ங்கிற டேப், மூணாவது வந்து புக் மார்க்ஸ், நாலாவது வந்து ப்ரொஃபைல். சோ இந்த ஹோம்ல தான் வந்து இந்த இத்தனை மாடியூல்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன வந்து இந்த வெப்புக்கும் இந்த ஆப்புக்கும் உள்ள டிஃபரன்ஸ்னா, ஒவ்வொரு மாடியும் வந்துட்டு அவங்க ஒரு மூணு இதா வந்து பிரேக் பண்ணிருக்காங்க. அந்த பிரேக்கிங் வந்துட்டு பிகினர், இன்டர்மீடியட், அதுக்கப்புறம் அட்வான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிரேக் பண்ணிருக்காங்க. அந்த ஒவ்வொரு மாடியில நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கார்ட்ஸ் வரும், சின்ன சின்ன கார்ட்ல அழகா படிக்கலாம். நீங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்களா வந்துட்டு அப்ப வந்து ஒவ்வொரு கார்டையும் வந்து படிக்கலாம். ஓகே, அது மட்டும் இல்லாமல் அந்த மாடியினுடைய இறுதியில வந்துட்டு குயிஸை வந்து நீங்க அட்டன் பண்ணலாம். ஓகே, பிகினர் லெவல் குயிஸ்ன்னு சொல்லிருக்கேன், அதுக்கான கண்டிஷன் கொடுத்துருப்போம். ஸ்டார்ட் குயிஸ் பாத்தீங்கன்னா அதுக்கான குவஸ்டின்ஸ் வரும். ஓகே, சோ அதுக்கான இந்த கண்டிஷன்ல வந்துட்டு என்னென்ன வந்து நீங்க கண்டிஷன்ல வந்து ஃபுல்ஃபில், இது வந்து 5 லெவல் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு லெவல் சாரி 5 லெவல்ல 5 அட்டம் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு வாட்டி அட்டம் ஃபர்ஸ்ட் அட்டம்ல நீங்க குயிஸ் பண்ணா அதுக்கான மார்க் வந்து ஈக்குவலன்ட் மார்க், அதாவது ரைட் ஆன்சர்ஸ் வந்து 10, மல்டிப்ளை வந்து 10 அப்படி சொல்லிருக்காங்க. அதே வந்து ரெண்டாவது அட்டெம்ப்ட் நீங்க பண்ணும்போது மார்க் வந்து மல்டிப்ளை வந்து 8.5, அதை வந்து குறைச்சிட்டே வராங்க. அப்படின்னா இந்த லெவல்ல நீங்க பாஸ் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு, சோ இப்ப 60 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா லோயஸ்ட் ஸ்கோர், ஆனா பாசிங் ஸ்கோர் அப்படின்னு 75 மார்க் எடுக்கணும், அப்பதான் வந்து பாஸ் பண்ண முடியும். ஓகே, சோ ஜெரோதால இந்த ஆப் வச்சு நீங்க சர்டிஃபை உங்களை நீங்க பண்ணிக்கலாம். நான் எந்த லெவல்ல வந்து இதனுடைய மாடியூல்ஸ் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய ப்ராகிரஸ் நீங்க ட்ராக் பண்ணலாம். ஓகே, இதெல்லாம் என்னுடைய சிறப்பம்சம். சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த கைட்லைன்ஸ், ஜெனரல் கைட்லைன்ஸ்ல மாடியூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த மாடியூல்ஸ்ல இதை எப்படி வந்து மாடியூல்ஸ் தொகுத்துருக்காங்க அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. மாடியூல்ஸ் குயிஸுக்கான ஒரு விதிமுறைகள் கொடுத்துருக்காங்க. நான் ஏற்கனவே பார்த்த மாதிரி 60%, அதுக்கப்புறம் 75 மார்க் தான் வந்துட்டு நீங்க பாஸ் பண்ணதுக்கான அடையாளம் அதை சர்டிஃபை. சோ நீங்க வந்துட்டு இந்த சர்டிபிகேஷன் பயன்படுத்தி நீங்க உங்களை நீங்களே சர்டிஃபை பண்ணிக்கலாம். புக் மார்க்ஸ் அப்படிங்கிறதுல இதுல நீங்க படிக்கும் போது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா லேட்டருக்கும் நீங்க வந்து புக் மார்க் பண்ணி. அதுக்கப்புறம் இந்த வால் அப்படிங்கறதுல இவங்களுக்கு நிறைய நியூ நியூ ஆர்டிகல்ஸ். ஓகே, இப்ப கோல்டு வந்து ரைஸ் ஆகுது, ஏன் கோல்டு ரைஸ் ஆகுதுன்னு அதை பத்தின ஆர்டிகல் போடும்போது இங்க வந்து அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. சோ ஏன் அப்படின்னா எல்லா விதமான நாலேஜ் சம்பந்தமான விஷயத்த இந்த வர்சிட்டியினுடைய ஒரு ஒரு அட்டாச்மெண்டாவே கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த ஆர்டிகிளை கிளிக் பண்ணி நீங்க படிக்கலாம். ஓகே, சோ இதுதான் வந்து இன்னைக்கு நம்ம பார்த்திருக்க ஜெரோதானுடைய வர்சிட்டி ஆப்னோட ரிவ்யூ. நீங்க வந்துட்டு ஜெரோதால அக்கௌண்ட் வச்சிருந்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட் மூலமாவும் இந்த வர்சிட்டி ஆப் நீங்க ஓபன் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஈவன் கூகுள், பேஸ்புக் வச்சு நீங்க வந்து இந்த சர்டிபிகேஷன் அடையணும்னா என்ன பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம் அப்படிங்கறத நான் சொல்லியிருக்கேன். ஓகே, அதற்கான ஆன்சர் வந்துட்டு இங்க இங்க வீடியோ கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க. மீண்டும் ஒரு நல்ல ஆப், நல்ல ஆக்சுவலி வெப்சைட் பேஜோட அடுத்த ரிவியூல வந்து உங்களை பார்க்க மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.